நான் கவனிக்கல. எழுந்திருச்சா தண்ணி தாகம் எடுக்கும், கொஞ்சம் தண்ணி வச்சிரு. அறிய விட்டு போறது நேத்து வரைக்கும் எனக்கு உயிர் போறதுக்கு சமமா இருந்தது. நான் தானே அறிய காதலிச்சது. என்னோட விருப்பத்தினாலதானே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். ஹரியோட வைஃப் அது எனக்கு அகம்பாவத்தை கொடுத்துச்சு. வேண்டாம், இந்த உறவை இதோட முடிச்சுக்கிறது நல்லது. மீரா கூட இருக்கிறப்போ ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர்றதில்லை. ஆனால் நேற்று மீரா இல்லாததால் ராத்திரியில் ஒரு பைத்தியக்காரனை போல் அலறிட்டு இருந்தேன். அதுக்கு மீராவை நான் கெடுக்கணும், அதுக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்தியிருக்கேன்னு சொன்னப்போ உன்னை உதைக்கலாம்னு தோணுச்சு. ஆ, நான் ஒரு சுமாரான பொறுக்கிதா. பெண்களை வசப்படுத்த குறி வச்சேன்னா அது தப்பாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா, இந்த நிமிஷம் வரைக்கும் மீரா மேலே மதிப்பு மட்டும்தான் இருக்குது, ஓ மேலே கேவலமான எண்ணம் தான் இருக்கு. அசைய கூட முடியாது ஜடம் போல கெடுக்கிற எண்ணெய் கொன்னிடுங்கன்னு டாக்டர் கிட்ட நான் கெஞ்சினேன், எவ்வளவோ கேட்டேன், அவரு கேட்கல. இப்ப எல்லாம் நஷ்டப்பட்டேன்னா நண்பனான உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் என்ன, இந்த நரகத்துல இருந்து உன்னால காப்பாத்த முடியுமா? ஆண்கள்னாலே அவளுக்கு பயம்னு சொல்றப்ப சத்தமா சிரிக்க கூட தெரியாத மீரவை பார்த்து நான் பயப்படுறேன். எனக்கு பணிவிட செய்ய ஏன் சந்தோஷத்துக்காக மீரவனாயம் பழிகடா வாக்கணும்? மோகினி டீச்சர் மேல அடிமை இருந்த உனக்கு அவளோட குணம் தான் இருக்கும். இப்பவும் தலையில இந்த ப்ரொடக்ஷனும் யூனிக் மேடையில ஏறி நடனமும் தான். வீல் சேர்ல இருக்கிற நடன கலைஞன் உன்ன சுத்தி பத்திரிக்கைக்காரங்க ஓடி வருவாங்க. ஆசைகள் ஒவ்வொன்னா தன்வசம் அடிமையாக்குறத பத்தி நீ பேட்டி கொடுப்ப. அந்த ஆர்வத்தில் இருக்கிற நீ அதுக்கு தடையா வர்ற எல்லாத்தையும் தகர்த்துருவ. இப்போ மீரவன் நிம்மதியை கெடுக்கிறா, நீ அதை தவிர்த்து தான் ஆகணும். இல்ல விவேக், எங்களுக்கு வரப்போற ஆபத்திலிருந்து நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சே ஆகணும். பெண் என்கிற நிலையை மீரா பூர்த்தி அடையணும்.
படைப்போட எல்லா அர்த்தங்களையும் அவன் அனுபவிக்கணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமை வந்தப்போ அவ என்னை விட்டு போயிட்டா. அதனால மீராவ உங்கிட்ட ஒப்படைச்சா இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில பார்த்த அதிர்ஷ்டங்கள்லாம் மிஸ்டி செந்தின் சாயலா தான் இருக்கு. இதுதான் நடக்கணும், இதுதான் எனக்கு வேணும்னு நீ அடம்பிடிச்சிட்டு இருக்க. டேய், இதெல்லாம் நாடகத்திலயும் சினிமால இருந்தாண்ட முடியும், வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான். நீ முதல்ல மீராவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அப்புறம் உன்னையும். நீ எனக்கும் நிம்மதி கிடைக்கும். அப்படி உன்னை நான் திருப்பி அனுப்புறதுக்காக கடினமான நிறைய வார்த்தைகளை நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அது தேவைப்படல. என்னோட வீட்டோட நிலைமை உனக்கு தெரியாதது இல்லை. சொந்தமாக முடிவெடுத்தா நான் மட்டும்தான் கஷ்டப்படணும். அதனால எல்லாரும் சொல்றத கேட்டு தான் இந்த முடிவெடுத்தேன். ஹரிய, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. பிரீதா, நீயும் சரினும் சேர்ந்து என்னோட இந்த ப்ராஜெக்டை பெருமைப்படுத்தணும். என் மேலே வச்சிருக்க அன்பை ஸ்டேஜில் நீ காட்டணும். அதான், அது மட்டும்தான் நீ எனக்கு செய்ய வேண்டியது. பிரீதா, எவ்வளவு நேரமா நான் இங்க காத்துட்டு இருக்கிறது? கிளாக்ல கவுண்ட் டவுன் செட் பண்ணி வச்சிருக்கேன். 7 மணி அடிச்சா ஷோ ஆரம்பிச்சிடும். இடையில நிறுத்த போறதில்ல. கிரீன் ரூம்ல அங்க யாருமே இல்ல. எல்லாம் எங்க போயிருந்தீங்க? யாரையும் வரவேண்டாம்னு சொல்லிட்டேன். அத சொல்றதுக்கு உரிமை யாருக்கு இருக்கு? நான் தான் சொன்னேன் நான் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க மாட்டேன். பிரீதா, சரி, நீ எதுவானாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்தோம். பிரீதா, இது என்னோட கனவு. வாழ்க்கையில இனி ஒன்னும் செய்ய முடியாதவனோட வெற்றி லட்சியம். எல்லாம் என் கையை விட்டு போகும்போது நீயும் என்ன, நீயும் என்ன தவிர்க்காத ப்ளீஸ். சரின்னு கூப்பிடு, நான் அவன் கூட சண்டை போடுறேன், இல்லைனா கெஞ்சுறேன். முடிவை அவன் கண்டிப்பா மாத்திக்குவான். சரின், சரின், வேண்டா, வற்புறுத்தாதீங்க. எங்க உறவு உடைஞ்சு போயிடும். அப்படி உடையாம இருக்கணும்னா எங்களை போக விடுங்க. நாளைக்கு ஆயிரக்கணக்கான பார்வைகளோட முன்னால
அப்புறம் வெளிநாடு. ஓகே, எல்லாம் நீ தானே சொன்ன. நாம இந்த ப்ரொடக்ஷனை நடத்துறோம், நிச்சயமா நம்ம சொன்ன நேரத்தில் நடத்துறோம். அப்புறம் பிரீதாக்கு பதிலாக வேறொரு பொண்ணை பார்க்குறோம். இருக்கிற நேரத்தை வச்சு நான் அவளுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு முட்டாள படினு நினைக்கிறியா? ஒரு மாசத்துக்கு மேல நேரம் செலவு பண்ணி கத்து கொடுத்ததெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மால முடியாதது ஒண்ணும் இல்லை. நானும் ஸ்டேஜ்ல இருப்பேன். ஒருவேளை ஓ கற்பனைகளுக்கு ஏத்த மாதிரி வராம இருக்கலாம். இருந்தாலும் ராத்திரி மழை ஒரு நல்ல அனுபவத்தை தரும். நீ மட்டும் எதுக்கு என் கூட? மேரா போயிட்டா பிரீதாவும் நீயும் போக கூடாதா? எனக்கு யாரும் வேண்டாம். ஹரி போன்னு சொல்லிட்டேன், போ. ராத்திரி மழை, ராத்திரி மழை, மழை என்னும் பெண்ணே சொல்லாமல் வந்த அனுமதியில்லாமல் இதயத்தை நனை நீரின் விரல்களா தொடுகின்ற நீ சொல்றத மீரா கவனமா கேட்கணும். ஹரியோட ப்ரொடக்ஷன் சில காரணங்களால நடக்காது போல இருக்கு. ஹரி ரொம்ப அப்செட்டா இருக்கா, ஒரு கிறுக்கு பிடிச்சவ மாதிரி. இந்த மீராவால தான் அவனை காப்பாத்த முடியும். மீரா பார்த்து ஆறுதல் சொன்னாதான் ஹரி நமக்கு திரும்ப கிடைப்பான். லேட்டானா ஹரியை நம்ம இழந்துருவோம். மீரா உடனே புறப்பட்டு வா. ரிகர்சல் ஹாலில் ஹரி இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ப்ளீஸ் மீரா?
வீட்